குழந்தைகளா, இன்னைக்கு கருப்பசாமி கோயில் தேர் திருவிழா நடக்க போகுது. அந்த கோயில் தேர கோயில் வீட்டுல இருந்து கோயிலுக்கு கொண்டு வர வழியில அந்த பேய் என்னென்ன பண்ணுச்சு என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயில் தேர வெளியே கொண்டு வரணுக்காக எல்லாருமே கருப்பசாமி கோயில்ல இருந்தாங்க. எல்லாருமே பூஜை பண்றதுக்காக தயாரா இருந்தாங்க. குழந்தைங்களா, கருப்பசாமி கோயிலுக்கு தேர் திருவிழா நடக்க போகுது. அதுக்காக நம்ம எல்லாரும் கோயில் வீட்டுக்கு போய் போன வருஷம் மூடி வச்ச அந்த திரையை எடுத்துட்டு அந்த தேருக்கு பூஜை பண்ணி கோயிலுக்கு கொண்டு வரணும்பா. எல்லாரும் கருப்பசாமி நல்லா வேண்டிக்கோங்க. ஐயா கருப்பசாமி ஐயா வாங்க. ஓ நாளைக்கு தேர் திருவிழாவா? இன்னைக்கு கோயில் வீட்டுல போய் தேரெல்லாம் எடுத்து வந்துடலாம். ஐயா ஜாலி ஜாலி கருப்பசாமி ஐயா சீக்கிரம் வாங்க. அப்பதான் கருப்பசாமி சாமி அடிக்கிட்டே வந்தாரு. இன்னைக்கு கோயில் தேர கொண்டு வரணும், எனக்கு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி கோயில் தேர கொண்டுட்டு வரணும். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி ஓட ஆரம்பிச்சாரு அந்த கோயில் வீட்டை நோக்கி. பசங்களா, கருப்பசாமிக்கு சாமி வந்து கோயில் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. யாரும் குறுக்க போயிடாதீங்க, வாங்க அவங்க பின்னாடியே போலாம். எல்லாரும் ஓடுறீங்க, யாரு கரையை தூக்கிட்டு வரல? என்னை மட்டும் தூக்கி விட்டுறீங்க, இருங்க நானே தூக்கிட்டு வரேன். ஏய் மீனு, வாடி வாடி சீக்கிரம் போயிடணும். கடைசியா போனது பேய் பிடிச்சிரு புசரிம சொன்னாங்கல்ல. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி கோயில் வீட்டுக்கு போனாங்க. கோயில் தேரு பட்டு துணியால மூடி வச்சிருந்தாங்க. ஏய் மீனா, உனக்கு தெரியாதுல்ல, இதுதான் கோயில் தேரு. இத தரக்கோ, உள்ள கோயில் தேர் இருக்கு, சூப்பரா இருக்கு தெரியுமா? நாங்கலாம் போன வருஷம் மூடி வச்சது. டேய் ஆமட காத்தி, சீக்கிரம் தரடா நானும் பாக்குறேன். நீ சொன்ன உடனே திறக்க கூடாது, கருப்பசாமி வருவாரு, அதுக்கப்புறம் தான் திறக்கணும். குழந்தைங்களா எல்லாரும் தலையில நிற்கோங்கப்பா, கருப்பசாமி உக்கரத்தோட சாமி ஆடிட்டு வருவாரு. கருப்பசாமி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. பூசாரி அம்மா திண்ணீர வாங்கிக்கங்க, வாங்க குடுங்க கருப்பசாமியா திண்ணீர. அந்த பூசாரியம்மா திண்ணீர வாங்கிக்கிட்டு அந்த தேர் மேல போட்டுட்டு அந்த தேரை திறக்க ஆரம்பிச்சாங்க. லேலா, எல்லாருமே சாமி கும்பிடுங்க, இப்ப தேர் திறக்க போறோம். எல்லாரும் கொலவ சத்த போடுங்க. எல்லாருமே ஆறாவோரத்தோட கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த தேரோட துணியை எடுக்கிறாங்க. துணியை எடுத்துட்டு தேரை பார்த்தா அப்படியே அழகா இருக்கு. கார்த்தி, என்னடா உங்க ஊர்ல தேர் இவ்வளவு பெருசா இருக்கு? இது எத்தனை பேர் சேர்ந்திருக்குன்னு தெரியல. சரி தம்பி, நான் போறேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி ஐயா தேர் ஃபுல்லா சுத்தி வந்தாரு. அப்பதான் கோயில் மாடு மாலை எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. ஓ, கோயில் மாடு மாலை எல்லாம் எடுத்து வந்துருச்சா? அப்பனா இந்த மாலை எடுத்து தேர் மாட்டுக்கு போட்டு விடுங்கப்பா தம்பி, சீக்கிரம். என்ன ஆண்டி சீக்கிரம் தேர் இழுப்பீங்க, பார்த்தா மாலை போட அதை போட்டு இருக்கீங்க. தம்பி, தேர் இழுக்கிறது இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு தான். இன்னைக்கு இத கொண்டு போய் கோயில்ல வைக்கணும், அதுக்காக தான் நீ வந்திருக்கோம் நம்ம. ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்பதான் தேர் பூஜை ஆரம்பமாச்சு. தேர் பூஜைன்றனால கோயில் யானை வந்து தான் பூஜை பண்ணணும். கோயில் யானை வந்து தன் தும்பிக்கையால கற்பூரத்தை ஏற்றி பூஜை எல்லாம் பண்ணுச்சு. பாருங்க இந்த யானை தேருக்குள்ள சுத்தி வரும். கரகத்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேய் வந்துச்சு. ஓஹோ, பூஜை பண்றீங்களா தேரை இழுத்து? இழுக்க விட்டாதானே சாமி இல்லாத தேருக்கு எதுக்குடா பூஜை? அதை இன்னைக்கு என்ன பண்ண போற பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தேர் அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. தேர தீல தள்ளி விடுறதுக்கான அந்த பேய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன தேர் அது பாட்டுக்கு ஆடுது, யார் ஆடுறாங்கன்னு தெரியல. பூசாரி அம்மா என்ன நடக்குன்னு பாருங்க. பசங்களா, சீக்கிரமா குட்டி கருப்பு சாமி வர சொல்லுங்க. வெறு தேர் இருந்தா அந்த பேய் என்னமோ பண்ணும். ஏதாவது சிலை எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கரகத்தியாச்சு தூக்கி வைக்கணும். அந்த பேய்தான் பூசாரி அம்மா, உடனே பூசாரி அம்மா கோவப்பட்டு அங்க இருந்து திண்ணீர் அள்ளறாங்க. ஏ மொட்டக்கண்ணி பேயே, நீ வருவேன்னு தெரியும், அதனால திருநீர் எடுத்து வச்சிருக்க. ஒழுங்கா எங்கேயாவது போயிரு. ஏ பூசாரியம்மா, நீ இவனை நம்பாது. இப்ப வேணா என்ன விரட்டிடலாம், என் ஊரை தாண்டி தானே அந்த தேர் வந்தாகணும். என்ன பூசாரியம்மா, அந்த பேய் மறுபடியும் வரும் சொல்லிட்டு போகுது, நீங்க மட்டும் விட்டீங்க. பசங்களா, அந்த பேய் திரும்பி எப்ப வேணா வரும், அதை அழிக்க முடியாது. சீக்கிரம் கரகத்தை துதியுக்கு வைங்க. கரகசாமி வரீங்களா இல்லையா, எங்க போயிட்டீங்க? நான் வந்துட்டேன், கரகத்தை தூக்கி வைக்கிறேன், யாரும் கவலைப்படாதீங்க.
கருப்புசாமினால ஏற முடியாதுங்கிறதுக்காக படி கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த படியில மெல்ல மெல்ல ஏறி அந்த தேருக்குள்ள கொண்டு போய் இந்த கரகத்தை ரெண்டு கரகத்தையும் வச்சிடறாரு. தேர் வெறும் தேரா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு கரகமும் வச்சிருக்காங்க. இல்லைங்களா, நீங்க யாரும் தேர தள்ளக்கூடாது. கோயில் மாடு கோயில் யானை மட்டும்தான் இப்ப தேர தள்ளிட்டு போகும். ஜாக்கிரதையா எல்லாரும் பின்னாடியே வாங்க. கோயில் மாடு வர ஆரம்பிச்சிருச்சு. கோயில் மாடு வந்து கோயில் மாடும் சேர தள்ள ஆரம்பிச்சிருச்சு. கோயில் தேர எழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஏட வந்துரும். அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க பசங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்தை அந்த பேயோட சுடுகாடு தாண்டிதான் போக போறோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அந்த பேய் எப்ப வேணா ஒரு என்ன வேணா பண்ணும். அந்த யானை மெது மெதுவா தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. ஏ கார்த்தி, அங்க பாரு பேய் ஏதோ கட்ட வச்சிருக்கா முன்னாடி போச்சு. இந்த கட்டையை வச்சிருக்கேன், இது மேல தாண்டி ஒழுக போறீங்க. வா வா, இந்த கட்டையில இருந்து ஏறு. இந்த கட்டையில ஏறி டொம்முன்னு நின்னுச்சு. அப்படியே யானை போர்ஸ் குடுத்தலனால அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி அப்படியே அந்த கட்டையை தாண்டிருச்சு. நல்ல வேலை தேருக்கு ஒண்ணு ஆகல. அப்பாடா, ஒரு வழியா இந்த கட்டையை தாண்டியாச்சு. இன்னைக்கே இப்படி பண்ணுதே, நாளைக்கு வர கோயில் திருவிழா என்னென்ன பண்ண போதோ தெரியல. பேய் டே கார்த்தி, தேர் போயிட்டே இருக்கு, பாத்து புடிச்சுக்கடா. யானை முரு மாடே ரெண்டு பேர் தள்ளிட்டே இருங்க. இங்க கொஞ்ச தூரம் தான். ஏய் கோயில் தேர்ல வந்துட்டு வெளிய நல்ல சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு தாண்டி யானை மாடு தேர் இழுக்கும், நாளைக்கு நம்ம தான் இழுப்போம், ஜாலியா இருக்கும். ஒரு வழியா எல்லா தடையும் தாண்டி கோயிலுக்கு அந்த தேர் வந்து சேர்ந்துருச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கணும்.